ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துருக்கிறது உங்கள் சேனலில் அனு விக்னேஷ். நம்ம இப்போது ட்ரிக்னாமெட்ரி பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துருச்சு. ட்ரிக்னாமெட்ரியை நான் உங்களுக்கு மூணாக டிவைட் பண்ணி கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேல்யூ புட்டிங் பேஸ்டு வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு பார்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ புரியாது. ஸோ இதுலேயும் நான் சூப்பர் சூப்பரான குவாலிட்டியான குரூப் டி அப்புறம் எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸ் கொஷின்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்கேன். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்களும் பேப்பர் பென் இல்லாமலே ட்ரிக்னோமெட்ரி சால்வ் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ வேல்யூ புட்டிங்கான செகண்ட் பார்ட் இது. அண்ட் லேட்டஸ்ட்டாக நான் நிறையா கமெண்ட் பார்த்தேன், ப்ரோ இன்ஸ்டா லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்ஸ்டா லிங்க் ஒர்க் ஆகுது, நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க, ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. கீழே நான் லிங்க் தரேன், கண்டிப்பாக நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணி உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம். ஓகே, வாங்க அதிகம் பேசாமல் இன்றைக்கான வீடியோக்கு போவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் டைமுக்கு டைம் உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் 100% நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் அரித்மெட்டிக்காக இருந்தாலும் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் 100% நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் அதை ஒரு டவுட்டாக கேட்டுட்ருக்கீங்க, ஃபாலோ பண்ணலாமான்னு. மேக்ஸுங்கிறது இத்தனை டைப்னா இத்தனை டைப் தான். பேங்கிங்லேயும் கண்டிப்பாக இந்த டைப்ஸ்லேருந்து நிறைய க்வெஸ்சன் கேட்பாங்க, வித் ப்ரூஃப் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஓகே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. போன வீடியோலேருந்து அந்த க்வெஸ்சன்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த பேட்டர்ன் ஆஃப் க்வெஸ்சன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 3 to 4 க்வெஸ்சன்ஸ்னு நினைக்கிறேன். இந்த பேட்டர்ன் ஆஃப் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ இதுவாக சொல்கிறேன்னா, குரூப் டியில் 2018 கேட்டிருக்காங்க, என்டிபிசி 2016 கேட்டிருக்காங்க, அண்ட் இப்போ நடந்துட்டு இருக்க 2021 என்டிபிசிலும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் என்டிபிசியாக இருந்தாலும் குரூப் டியாக இருந்தாலும் இந்த பேட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நான் சொல்ல மாட்டேன், கம்பல்சரி வரும். கவனமாக பாருங்க, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஆர்ஆர்பி குரூப் டியில் இந்த க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க, டான் டீட்டா 4/3 அப்படின்னா சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா என்னென்னு. நான் உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரினா என்ன சொன்னேன்னா, ட்ரை கோனோ அப்படின்னும் போது மூன்று கோணங்களை கொண்ட அப்படின்னு சொன்னேன். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். அப்போது இதை நான் டீட்டா அப்படின்னு வைக்கிறேன். டீட்டாவோட வேல்யூ இங்கே தெரியணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. டான் டீட்டாங்கிறது என்ன, நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, டீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது ஆப்போசிட் சைடு, அதுக்கு கீழே உள்ளதை நம்ம அட்ஜசன் சைடுனும், இதை வந்து ஹைபோடென்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன். டான் டீட்டானா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்போது ஆப்போசிட்டோட வேல்யூ 4, அட்ஜசன்ட்டோட வேல்யூ 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ இது என்ன, ஆட்டோமேட்டிக்காக 5. எப்படி நான் சொன்னேன்னா, ட்ரிப்ளெட் யூஸ் பண்ணி சொன்னேன். ட்ரிப்ளெட்னா என்ன, 3, 4, 5 ஒரு ட்ரிப்ளெட் ஃபார்ம் ஆகும். சரி, ட்ரிப்ளெட்னா எனக்கு என்னன்னு தெரியல ப்ரோ அப்படின்னா, பைத்தாகரஸ் தியரம், அவ்வளோதான். பைத்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ரெண்டு சைடையும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா மூணாவது சைடுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எனக்கு அன்னோன் வேல்யூ, ஓகேவா? எக்ஸ்ன்னு நான் வைக்கிறேன். 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 ஸ்கொயர் வரும். 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9. இந்த ஸ்கொயரிங் வந்தால் ரூட் ஆகிடும். ஸோ √25 வேல்யூ 5. அதை தான் நான் இங்கே ஷார்ட்டாக 3, 4, 5 அப்படின்னு உங்களுக்கு எழுதியிருக்கேன். அப்போது உங்களுக்கு மூணுத்தோட வேல்யூவும் கிடைச்சாச்சு, ஓகேவா? சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா கேட்டிருக்காங்க. சைன் டீட்டானா என்னன்னு சொன்னால் ஆப்போசிட் பை ஹைபாட்டனியஸ்ன்னு சொன்னேன். அப்போது ஆப்போசிட் பை ஹைபாட்டனியஸ் ப்ளஸ் காஸ் டீட்டானா என்ன, அட்ஜசன் பை ஹைபாட்டனியஸ்ன்னு சொன்னேன். 3/5 5 இருக்கிறதுனால காமனாக ஒரு 5 எடுத்துக்கலாம், மேலேயும் நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். 7/5 தான் உங்களுக்கான ஆன்சர், அது எங்கள் ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ இந்த க்வெஸ்சன் பேப்பர் பண்ணிடலாமல் சால்வ் பண்ணலாம். எப்படின்னா, இந்த 3, இந்த 4 பார்த்த உடனே ட்ரிபிள் எயிட்டில் 5 அப்படின்றது உங்களுக்கு மைண்டில் வந்துருச்சுன்னா, இந்த 4/5, 3/5 மைண்டில் கால்குலேட் பண்ணிங்கன்னா 7/5ன்றத அப்படியே சிஸ்டமில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே சால்வ் பண்ண போகிறீங்க, ஓகேவா? எஸ், இதான் செகண்ட் க்வெஸ்சன். சால்வ் பண்ணுங்கள், மைண்ட்லேயே சால்வ் பண்ணுங்கள், பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ண வேண்டாம். இதான் க்வெஸ்சன், ஓகேவா? நான் காட் டீட்டா இங்கே வைக்கிறேன். இங்கே வைக்கும் போது இந்த 4 இங்கே வந்துடும், 5/4 ஆகிடும். காட் டீட்டானா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், டான் டீட்டாவோட உல்ட்டா அப்படின்னு சொன்னேன். டான் டீட்டாவோட உல்ட்டான்னு சொன்னேன். டான் டீட்டானா சைன் டீட்டா பை காஸ்ட் டீட்டா பார்த்தோம். அப்போது காட் டீட்டானா என்ன வரப்போகுது, காஸ்ட் டீட்டா பை சைன் டீட்டா, ஓகேவா? ஏன்னா இங்கே அவங்களுக்கு காஸ் சைன்லேயே வேலையை முடிச்சிட்டாங்க. அப்போ உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிளில் ட்ரிபிளெட் கண்டுபிடிக்கிற வேலையே இல்லை. அப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, சைன் டீட்டா 4 காஸ் டீட்டா 5 டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஒரு சின்ன மிஸ்டேக், ஓகேங்க, 3 மிஸ் பண்ணியிருக்கேன், ஓகேவா? உங்களுக்கு சைன் டீட்டா 4 காஸ் டீட்டா 5. அப்போது இந்த 4 இருக்கிற இந்த சைன் டீட்டா இருக்கிற இடத்துல இந்த 4 சப்ஸ்டியூட் பண்ணும். 5 × 4 = 20, 3 × 5 = 15. அப்போ 20 + 15 = 35, 20 − 15 = 5. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 7. ஸோ எக்ஸாமில் நீங்கள் டைரெக்டாக இந்த ஸ்டெப்பு மைண்டில் உங்களுக்கு வந்துடணும்.
டிட்டோ சேம் கொஸ்டின் குரூப் டியில் கேட்கப்பட்டது, ட்ரை பண்ணுங்க. டான் டீட்டாவை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு, 5/6 ஓகேவா. அப்போ சைன் இருக்கிற இடத்துல 5 போடுங்க, காஸ் இருக்கிற இடத்துல 6 போடுங்க, தட்ஸ் ஆல், ஆன்சர் வந்துடும். 12 × 5 = 60, 5 × 6 = 30. அப்போ 60 − 30 = 30, பை 60 + 30 = 90. சால்வ் பண்ணினா 0 0 கேன்சல், 1 3 1/3 உங்களுக்கு ஆன்சர் வரும். அது இங்க ஆப்ஷன் பில இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆர்பிஎஃப் எஸ்ஐல கேட்டிருக்காங்க. சூப்பரான ஒரு கொஸ்டின், சேம் தான், ஒன்றும் இதில் மாற்றமே இல்லை. காட் டீட்டா அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு சொல்லலாம், காஸ் டீட்டா பை சைன் டீட்டான்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல காஸ் டீட்டா இருந்திருந்தா டைரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். பட் செக் டீட்டா அதாவது சீக்கண்ட் டீட்டா வந்து கேட்டிருக்காங்க, சீக்கண்ட் எக்ஸ் கேட்டிருந்தனால நீங்கள் என்ன பண்ணணும்னா வேற வழி இல்லை, ட்ரிப்ளெட் யூஸ் பண்ணி தான் ஃபைன் பண்ணி ஆகணும். ஆனால் உங்கள் இடத்துல நான் இருந்தேன்னா 5, 12 பார்த்ததுமே 13 அப்படிதான் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இது ஒரு ஸ்டாண்டர்டான ட்ரிப்ளெட், ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, காட் எக்ஸை நம்ம எப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து டான் டீட்டாவோட உல்டா. அட்ஜசன்ட் வந்து 5 அப்படின்னா இது டீட்டா இருக்கட்டும், ஆப்போசிட் வந்து எனக்கு 12. அப்போ இது 5 இது 12னா ஆட்டோமேட்டிக்காக 13 தான். நீங்கள் பைதாகரஸ் தியரம் ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் இதுதான் உங்களுக்கு ஆன்சராக வரும். ஓகேவா, சரி. உங்களுக்கு இங்கே கேட்கப்படுறது சைன் எக்ஸ் மைனஸ் சீக்கண்ட் எக்ஸ். ஓகேவா, சைனோட வேல்யூ என்னன்னு சொன்ன ஆப்போசிட் பை ஹைபோட்டனியஸ். அப்போ 12/13. சீக்கண்ட் டீட்டாங்கிறது காஸ் டீட்டாவோட உல்டா. காஸ் டீட்டா என்ன, அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனியஸ், 5/13. காஸ் டீட்டா 5/13னா அப்போ சீக்கண்ட் டீட்டா என்னவா இருக்கும் போது 13/5. ஸோ 13க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ரெண்டுமே ப்ரைம் நம்பருங்கிறதால உங்களுக்கு அப்படியே தான் அந்த மல்டிப்ளைடு வேல்யூ தான் எல்சிஎம் ஆகிறோம். ஓகேவா, 13 × 5 போட்டிங்கன்னா 65, மேலேயும் இன்ட்டு 5 போடணும் 60, மைனஸ் 5 × 13 65னா மேலேயும் இன்ட்டு 13 போடணும் 169. ஸோ மைனஸ் 109/65 வரும். ஃபர்தராக கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்க, கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இது உங்களுக்கு ஆப்ஷன் டீல இருக்குது. கொஞ்சம் ட்விஸ்டட் மாதிரி தெரியலாம், பட் இந்த ட்ரையாங்கிள்லாம் வரையாமல் இந்த 13 நீங்கள் மைண்ட்லேயே சால்வ் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடலாம், ஈஸியான ப்ராப்ளம் தான். ஓகே, காப்பி பண்ணிவோங்க. ஸோ அடுத்ததுலேருந்து நம்ம எஸ்எஸ்சி சிஜில் மெயின்ஸ் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஓகே, எஸ்எஸ்சி சிஜில் மெயின்ஸ் கொஸ்டின் 2018. நான் வந்து ஒரு கமெண்ட் வந்து பார்த்தேன், ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ எந்த ப்ராப்ளமுக்கு வந்து எந்த வேல்யூ அசியூம் பண்ணுறதுன்னு நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், க்வெஸ்சனில் சைன் தீட்டா காஸ் டீட்டா இருக்குது, சைன் தீட்டா காஸ் டீட்டா மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 0° அசியூம் பண்ணுங்கள். அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா 90° அசியூம் பண்ணுங்கள். ஓகேவா, நான் ஏன் 0 and 90 சொல்கிறேன்னா ட்ரிக்னாமெட்ரி டேபிள் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா 0 and 90 தான் 0 1 ஈஸியான வேல்யூ வரும். இப்போது ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா 1 0 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈஸி, ஒன்னோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அந்த நம்பர் தான் வரப்போகுது, ஜீரோவோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. அதனால தான் ஃபஸ்ட்டு நீங்கள் 0° 90° எடுங்க அப்படின்னு நான் சொல்கிறது. பட் உங்களுக்கு டேனோ காட்டோ இல்லை சீக்கண்டோ இல்லை கோசீக்கண்டோ வந்தால் 0 and 90 அசியூம் பண்ணாதீங்க. ஏன் அசியூம் பண்ணாதீங்க நான் சொல்கிறேன்னா இதுலலாம் 0 and 90 பார்த்தீங்கன்னா நாட் டிஃபைன்டு வரும், அதாவது 1/0 வரும். 1/0 சொல்யூஷனே கிடையாது, டிஃபைன் பண்ணவே முடியாது. அதனால தான் நான் சொல்கிறது இந்த வேல்யூலாம் வந்துச்சு அப்படின்னா 30°, 45°, 60°ல ஏதாச்சும் ஒன்று அசியூம் பண்ணுங்கள். அதுலேயும் நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக 45° சொல்வேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1, அதுவே ரிவர்ஸ் ஆகும்போது காட்டுக்கும் 1 தான் வரும். இந்த மாதிரி பண்ணிங்கனாலே 99% ஆஃப் க்வெஸ்சன் வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் மைண்டில் ஆப்ஷன் வேல்யூ புட்டிங் மெத்தடில். ஓகேவா, டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி இப்போ க்வெஸ்சனும் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச டவுட்டும் நான் கிளியர் பண்ணிவிடுவேன், ஒரி பண்ண தேவையில்லை. ஓகே, இந்த க்வெஸ்சன் பாருங்கள், சிஜிஎல் மெயின்ஸ் க்வெஸ்சன், இஃப் பாசிபிள் சிஜிஎல் ஆஸ்பிரன்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, க்வெஸ்டின் இந்த மாதிரி இருந்தாலும் நான் இதை வித்தவுட் பேப்பர் அண்ட் பென் சால்வ் பண்ணுவேன். ஓகேவா, எப்படின்னு பாருங்கள், க்வெஸ்டின் பார்த்தீங்கனாலே 6, 4, 2 அந்த மாதிரிலாம் இருக்குது.
அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா எல்லாத்துலேயும் சைனும் காசு மட்டும் தான் இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன ரூலான 0°, 90° இதில் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நான் 0° அசியூம் பண்ணுறேங்க, ஓகேவா? 0° அசியூம் பண்ணுறேன். ஓகே, சைன் 0° என்ன? 0 டேபிள்லேயே பார்க்குறீங்க. சைன் பவர் 6, பவர் 6 என்ன வேணா இருக்கட்டும், 0 இஸ் ஆல்வேஸ் 0 தான். அப்போது இது 0 எனக்கு வந்துருச்சு. நான் எப்படி சால்வ் பண்ணணும் அதே மாதிரி பண்ண போகிறேன். 0 வந்துருச்சு. ஆ, 0° என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ 0 + 1, 1 பவர் 6 1 தான் வரப்போ 1. ஓகே, 2 × 1 2. அப்போ இந்த மொத்த வேல்யூவும் எனக்கு கிடைச்சிருச்சு 2 மைனஸ் 3 × சைன் ஜீரோ டிகிரி தான் வைக்க போகிறீங்க. ஸோ 0 தான் வரப்போது. 0 பவர் 4 என்ன பண்ணாலும் 0 தான். அண்ட் இங்கே 1 வரப்போது, 3 × 1 உங்களுக்கு இருக்கும். ஸோ இது மொத்தமாக எனக்கு கிடைச்சிருச்சு 3. டினாமினேட்டருக்கு வருவோம். காஸ் 4θ இருக்கட்டும் 1 தான், மைனஸ் சைன் 4θ என்ன வரப்போது 0, அண்ட் 2 cos²θ. காஸோட வேல்யூ என்ன வரப்போது 1, 2 × 1 என்ன 2. ஓகே, 1 − 2 என்ன வரப்போது −1. அப்போ இங்கே மேலே ஒரு −1, கீழே ஒரு −1. மைனஸ் மைனஸ் கேன்சல், 1/1 இஸ் ஆல்வேஸ் 1. ஆன்சர் என்ன? பி. யோசிச்சு நீங்களே சொல்லுங்கள், பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிம்பிளான கால்குலேஷன் மைண்டில் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு வித்தவுட் பேப்பர் அண்ட் பென் வந்துடும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். மெயின்ஸ் 2017 கேட்டிருக்கேன். வேல்யூ ஆஃப் cos³ 2θ. நல்லா பார்த்துக்கோங்க, க்வெஸ்சனை செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 3 cos² θ டிவைடட் பை, ஓகே டிவைடட் பைன்னு இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி இங்கே எழுதிக்கிறேன், டிவைடட் பை cos 6θ மைனஸ் sin 6θ. ஓகேவா? வேல்யூ புட்டிங்களே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பேப்பர் அண்ட் பண்ணலாம். க்யூப் இருக்குது, 6 இருக்குது. நான் அதே மாதிரி 0° அசியூம் பண்ணுறேன், எனக்கு ஈஸியாக ஆன்சர் வரும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே டீட்டா 0° வைக்கிறீங்கன்னா 2 × 0 என்ன ஆக போகுது? 0 தான். ஸோ நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் சப்போஸ் 90° அசியூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிலைமை என்னவாகும்? 2 × 90, அப்போது cos³ 180° ஆகிடும். அது பெரிய தப்பாயிடும். ஸோ இந்த மாதிரி வேல்யூ புட்டிங்லேயும் நீங்கள் சில விஷயத்த வந்து கவனமாக பார்க்கணும். 2 × இருக்கா, 3 × இருக்கா, அந்த மாதிரி. 0° வைக்கிறதுனால எனக்கு நோ ப்ராப்ளம். அப்போது cos³, cos 0° தான் க்யூப் இருக்குது. cos 0° உங்களுக்கு என்ன வரப்போது? 1. அப்போது 1³ 1 தான், ப்ளஸ் 2θ. ஸோ 2 × 0 0° தான். cos 0° எனக்கு 1, 3 × 1 3. நியூமரேட்டரில் 4 வருது. ஓகே, டினாமினேட்டரில் என்ன வருதுன்னு பார்ப்போம். cos 6θ 1, ஏன்னா 0° வைக்கிறேன். இங்கேயும் 0° வைக்கும் போது sin 0° 0. அப்போது 4/1 வரும். ஃபைனல் ஆன்சர் என்ன வரப்போகுது? 4 வரப்போகுது. பேப்பர் அண்ட் பென் இல்லாமல் சொல்யூஷன் நீங்கள் போடலாம். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த க்வெஸ்சன் பாருங்க, எஸ்எஸ்சி சிஜிஎல் மீன்ஸ் 2017. ஓகேவா? ஆக்சுவலாக பாருங்க, நான் ஒவ்வொரு க்வெஸ்சனும் எனக்கு க்வெஸ்சனுக்கு தான் நிறைய இடமே தேவைப்படுது. சொல்யூஷன் ரொம்ப ஈஸி. இதில் தான் நான் ரொம்ப கவனமாக உங்களை வந்து ஹேண்டில் பண்ண சொல்லுவேன். என்னன்னா பாருங்களேன், சைன் இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. இங்கே டான்டிட்டா இருக்குது, இங்கே கோசிகண்ட் இருக்குது, காட்டிட்டா இருக்குது. ஸோ நீங்கள் 0° எடுக்கக்கூடாது, 90° எடுக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு என்னென்ன வேல்யூ எடுக்கலாம்? 30° எடுக்கலாம், 45° எடுக்கலாம், 60° எடுக்கலாம். இதுலேயும் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, டான்டிட்டா இருக்கு, காட்டிட்டா இருக்கு. ஸோ நீங்கள் 45° அசியூம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆல்சோ 45° நீங்கள் இங்கே வைக்கும் போது ஆல்ரெடி இங்கே ஒரு 90° இருக்குது. ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் 30 அசியூம் பண்ணிட்டீங்கன்னா 90 − 30 லாஸ்ட்டாக உங்களுக்கு 60°னு வந்துடும். 30° நீங்கள் அசியூம் பண்ணிங்கன்னா. ஸோ நான் 45° வச்சா மட்டும்தான் 45° மைனஸ் ஆகி ஃபைனல் வேல்யூவாக டேன் 45° வரும். என்னால் 1 வந்து வச்சு சால்வ் பண்ண முடியும் க்வெஸ்சனை. ஓகே, அப்போ நான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறேன். 45° நான் வைக்கும் போது எல்லாமே எனக்கு 45° ஆகிடும். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, டேன் 45° என்ன? 1 மைனஸ், எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம் பாருங்கள். சைன் ஸ்கொயர் 45° ஆகிடும். சைன் 45 என்ன? 1/√2. இங்கே ஸ்கொயர் இருக்குது, 1/√2 × √2 2 ஆகிடும், 1/2. சரி, இது ஒரு ப்ராக்கெட்டில் இருக்குது, இருக்கட்டும்.
அதுக்கப்புறம் இது தனியாக நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். கோசிகண்ட் என்ன, சைன் தீட்டாவோட உல்டா, சைன் 45 ஒன் பை ரூட் டூனா, அப்போ கோசிகண்ட் ரூட் டூ, ரூட் டூ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா டூ வரப்போகுது, இன்டூ டேன் 45 ஒன்னா காட் 45 ஒன்று தான் ஒன். ஸோ ஒன் மைனஸ் ஆஃப் அண்ட் ஆஃப் இன்டூ டூ, ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் ஆன்சர் ஒன் வரப்போகுது. இதுக்கு தான் இவ்வளோ பெரிய க்வெஸ்சன் வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி. இந்த மெத்தடை புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ் அகர்வால், கிரண், எதில் ரெஃபர் பண்ணாலுமே பெரிய 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 சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா மைண்ட்லேயே நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஆனால் எல்லாரும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, பேப்பர்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இதை காப்பி பண்ணிக்கோங்க, இந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ நேரம் எடுக்கிறேன். என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே 45 டிகிரி அசியூம் பண்ணிட்டாங்கல்ல, அடுத்த லைன் எழுதுவாங்க, டேன் 45 டிகிரி மைனஸ் சைன் ஸ்கொயர், சாரி டேன் ஸ்கொயர் 45 டிகிரி, சைன் ஸ்கொயர் 45 டிகிரி, ஓகே இன்டூ கோசிகண்ட் ஸ்கொயர் 45 டிகிரி அப்படின்னு. அதாவது நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எவ்வளோ கோடு போடுறீங்களோ, அதாவது கோடு மீன்ஸ் பேப்பர் ஒர்க் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ, எக்ஸாமில் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கடகடன்னு மைண்ட்லேயே சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ட்ரிக்னாமெட்ரியாக இருக்கட்டும், எந்த சாப்டராக வேணாலும் இருக்கட்டும், ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாம் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், அந்த கான்ஃபிடென்ஸோடு அட்டன் பண்ணுங்கள். அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், தரமான சிறப்பான ஒரு க்வெஸ்சன். சைன் காஸ் இருக்குது, ஓகே, பட் இது டிவைடட் பை, ஓகேவா? ஸோ இது வந்து கீழே வரும், இங்கே வரும், அசியூம் பண்ணுங்கள். வேல்யூ நீங்கள் அசியூம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த டிவைடட் பை, அதாவது இது கீழே இந்த வேல்யூ வருது, இந்த கீழே இந்த வேல்யூ வரும்போது இது எக்காரணத்து கொண்டும் ஜீரோ வந்துடவே கூடாது, ஏன்னா ஒன் பை ஜீரோ என்ன ஆகிடும், நாட்டு டிஃபைன்ட் ஆகிடும், ஓகேவா? ஸோ நான் ரெண்டு பாசிபிலிட்டி எனக்கு இருக்கா, ஜீரோ டிகிரி 90 டிகிரி அப்படின்னு நான் வந்து அசியூம் பண்ணலாம், தாராளமாக அசியூம் பண்ணலாம். ஆனால் இங்கே எக்ஸ் ஒய் அப்படின்னு உங்களுக்கு ரெண்டு வேரியபிள் இருக்குது, எதை ஜீரோ எதை 90 நீங்கள் எடுக்கலாம், அங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே நான் வந்து எக்ஸை ஜீரோ அண்ட் ஒய்யை 90 டிகிரி அப்படின்னு எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு டினாமினேட்டருக்கு போயிடுங்க. ஸோ காஸ் எக்ஸ், காஸ் ஜீரோ டிகிரி என்ன உங்களுக்கு 1, ப்ளஸ் காஸ் 90 டிகிரி என்ன 0, ஓகே காஸ் 90 டிகிரி என்ன உங்களுக்கு 0, மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குது க்வெஸ்சனில், காஸ் எக்ஸ் காஸ் 0 டிகிரி என்ன 1, அப்போது 1 × -1 என்ன, டினாமினேட்டர் உங்களுக்கு -1 வருது, ஓகே நோ ப்ராப்ளம். அப்போ நியூமரேட்டர் என்ன வருதுன்னு செக் பண்ணுங்கள். அடுத்து சைன் எக்ஸ், சைன் 0 டிகிரி என்ன 0, ப்ளஸ் சைன் 90 டிகிரி என்ன 1, இன்டூ சைன் 0 டிகிரி என்ன 0, மைனஸ் சைன் 90 டிகிரி என்ன 1, அப்போது +1 × -1 என்ன -1, அப்போ எனக்கு நியூமரேட்டரும் -1, டினாமினேட்டரும் எனக்கு -1, மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு ஆன்சர் 1 அப்படின்னு வரும். 1 இங்கே ஆப்ஷன் பியில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம், பட் ரொம்ப கவனமாக இருங்க, டினாமினேட்டர் மட்டும் 0 வரவே கூடாது, ஓகேவா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், சிஜிஎல் மெயின்ஸ் தான், எல்லாமே நான் உங்களுக்கு மெயின்ஸ் க்வெஸ்சனாக கொண்டு வந்திருக்கேன். காரணம் என்னென்னா, மெயின்ஸ் க்வெஸ்சன் எவ்வளோ ஈஸி அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு வரணும், அவ்வளோதான். இந்த க்வெஸ்சன் பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது, வேரியபிள் டு வேரியபிளே மைனஸ் பண்ணியிருக்காங்க ப்ராக்கெட்டுல, பி மைனஸ் சி, ஏ மைனஸ் சி, சி மைனஸ் டி, சி மைனஸ் சி. க்வெஸ்சன் இந்த மாதிரி வந்தால் நீங்கள் ரொம்ப லக்கி. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி வரும்போது இந்த ஏ பி சி டி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, 100% நீங்கள் எப்படி அசியூம் பண்ணலாம்னா, ஏஇஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி வேல்யூ எடுக்கணுமானா 100% கிடையாது, இந்த மாதிரி க்வெஸ்சன் டைப்பாக வந்தால். ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வேல்யூ அசியூம் பண்ணால் போதும், அந்த ஒரு வேல்யூ கூட நம்ம என்ன அசியூம் பண்ண போகிறோம், சைன் டீட்டா காஸ் டீட்டா இருக்குது, 0 டிகிரி அசியூம் பண்ணலாம் இல்லை 90 டிகிரி அசியூம் பண்ணலாம். 0 டிகிரி அசியூம் பண்ணுங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது இங்கே என்ன வரப்போகுது, எல்லா இடத்துலையும் 0 டிகிரி தான் வரும், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஈஸி, ஒரு இந்த 5 செகண்ட்ஸில் வந்து நீங்கள் ஆப்ஷன் மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. சைன் 0 டிகிரி என்ன 0, இது எல்லாமே என்னவாக இருக்குது நடுவில், இன்டூ மல்டிப்ளை, இது வரைக்கும் எடுத்துக்கோங்க, 0 × என்ன நீங்கள் பண்ணாலும் என்ன வரப்போகுது, 0 தான் வரப்போகுது. ப்ளஸ் இங்கே என்ன வரப்போகுது, சைன் 0 டிகிரி, இங்கேயும் 0 × anything 0, 0 + 0 ஆன்சரே 0 தான், ஆப்ஷன் டி. பேப்பர் பென் இல்லாமல் கான்செப்டில் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா, எப்போ எந்த வேல்யூஸ் போடணும், எதனால் பண்ணுறோம், எதனால் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இது தெரிஞ்சிருச்சுன்னா க்வெஸ்சன் மெயின்ஸாக இருக்கட்டும், ப்ரீயாக இருக்கட்டும், ஈஸியாக நீங்கள் மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், சிஜிஎல் மெயின்ஸ் தான்,
என்னன்னா 2017 மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் 2018 மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இயர்லையும் குவாலிட்டியான கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க ட்ரிக்னாமெட்ரியில், எஸ்பெஷலி இந்த ரெண்டு வருஷத்துலையும் சொல்கிறேன். அதனால தான் இதில் வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு மெயின்ஸ். இனியோ இதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடண்ட் வரும். ஓகே, டான் டீட்டா, காட் டீட்டா, சீக்கன் டீட்டா இருக்குது. அப்போது பார்த்ததுமே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், 0 degree, 90 degree, 100% நீங்கள் அசியூம் பண்ணவே கூடாது, தப்பாக தான் வரும், நாட் டிஃபைன்ட் ஆகிடும். அடுத்து நான் என்ன சொன்னேன், 45 degree வச்சு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். 45 degree நீங்கள் எங்கே வைக்கும் போது 90 - 45 ஆகிட்டு ஓவரால் 45 degree வரும். அந்த மாதிரி டான் 45 என்ன 1, அப்போ இது மொத்தமும் எனக்கு 1 வந்துருச்சு. காட்டும் என்ன பண்ணாலும் இதோட உல்ட்டாக தான் 1 தான் வரப்போகுது. அப்போ மேலே நியூமரேட்டர் என்ன 4 டிவைடட் பை சீக்கண்ட் இங்கே 2 into A, அப்போ 2 into 45 நம்போது 90 - 90 ஆகிட்டு சீக்கன் ஸ்கொயர் 0 degree ஆகிடும். ஓகேவா, சீக்கன் ஸ்கொயர் 0 என்ன, காசோட உல்டா, காசோட 0 degree என்ன 1, 2 into 1 அது என்ன 2, அப்போது 4/2 என்ன 2 தான் உங்களுக்கு ஆன்சர். அந்த 2 இங்கே ஆப்ஷன் சியில் இருக்குது. வித்தின் செகண்ட் சால்வ் பண்ணிடலாமா, மேக்ஸிமம் ஒரு 10 seconds சால்வ் பண்ணுவீங்களா, இந்த ஒரு ஸ்டெப்பு தானே, அதை நம்ம கொண்டு வந்துட்டோம், அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் மேக்ஸ் பார்க்கணும். ஓகேவா, ஓகே. இன்னைக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன் பார்ப்போம், சூப்பராக இருக்கு பாருங்கள் க்வெஸ்சனு. சீக்கண்ட் 2θ + 1 ரூட்டில் சீக்கண்ட் ஸ்கொயர் θ - 1 இன்டு 1/2 cot θ - tan θ. ஓகே ஓகே, எந்த க்வெஸ்சன் ட்ரை பண்ணுங்கள், இது இன்டு. ஓகேவா, எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக எழுத முடியாது, நான் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். பார்த்த உடனே முடிவு பண்ணியிருப்பீங்க, சீக்கண்ட் இருக்குது, டேன் இருக்குது, காட் இருக்குது. அப்போ உங்களால் வந்து 0 degree, 90 degree ரெண்டுமே வந்து அசியூம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், 45 degree வந்து அசியூம் பண்ணுவோம். 45 degree நீங்கள் அசியூம் பண்ணிங்கன்னா சீக்கண்ட் 2 into 45 90 ஆகிடும். சீக்கண்ட் 90 என்ன, காஸோட உள்ட்டா 1 + 1 என்ன வரப்போகுது, 2 வரப்போகுது, இந்த மொத்தமும் 2 வரப்போகுது. இதில் 1 - 1 ரூட்டு 0 வருது, 2 into √0 வேண்டாம், இந்த மாதிரி வேல்யூ வரா மாதிரி அசியூம் பண்ணாதீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 45 degree ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ உங்களுக்கு மிஞ்சி போனால் இன்னும் என்னென்ன வேல்யூ எடுக்கலாம், 30 எடுக்கலாம், 60 எடுக்கலாம். ஓகேவா, சரி நான் 30 எடுக்கிறேன். 30 எடுக்கும்போது 2 into 30 60 degree வரும். ஓகேவா, அப்போ சீக்கன் 60 என்ன, காஸ் 60 உல்டா, காஸ் 60 = 1/2. ஓகேவா, 1/2 உல்டா என்ன வரப்போ, 2 + 1 என்ன 3, அப்போது இது மொத்தமாக எனக்கு 3 வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, சீக்கன் ஸ்கொயர் 30 degree, சீக்கன் 30 degree வேல்யூ என்னன்னா காஸ் 30 என்ன, √3/2, அப்போ 2/√3, 2/√3 நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 4/3 வரும். இங்கே -1 இருக்குது, 3 ones are 3, அப்போ ரூட்டில் என்ன வரப்போகுது உங்களுக்கு, 1/3. ஓகேவா, ஓகே சாரி, மல்டிப்ளை தானே, இன்டு ஆஃப் இருக்குது, காட் 30 என்ன, √3, இங்கே டேன் 30 என்ன, 1/√3, √3 × √3 3 - 1 என்ன, 2/√3 இங்கே. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிட்டு இங்கே 3 √1/3 × 1/√3 உங்களுக்கு கடைசியாக மிஞ்சும். ஓகே, இந்த இடத்துல நான் இந்த √1/3 இந்த மாதிரியும் நான் எழுதலாமா, √1/√3 அப்படின்னு தாராளமாக தனித்தனியாகவும் பிரித்து எழுதலாம். இங்கே 3 into √3 × √3 ஆக போது மேலே ஒரு 1 இருக்குது, 3 க்கு 3 கேன்சல் ஆகிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு 1ன்றது ஆன்சராக வரும். அது இங்கே ஆப்ஷன் பியில் இருக்குது. நான் ஒரு முறை கண்டிப்பாக உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன் இந்த க்வெஸ்சன். ஓகே, எனக்கு 0 degree ஒர்க் அவுட் ஆகாது, 90 degree ஒர்க் அவுட் ஆகாது, நான் 45 degree அசியூம் பண்ணும் போது எனக்கு இங்கே ரூட்டில் 0 வருது, அதனால் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிவிட்டு நான் 30 degree அசியூம் பண்ணுறேன். 30 degree அசியூம் பண்ணும்போது சீக்கண்ட் 2 into 30 degree நம்ம போது சீக்கண்ட் 60 degree, சீக்கண்ட் 60 degree என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 + 1 என்ன, 3, அதுதான் இங்கே நான் சால்வ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சீக்கண்ட் 30 degree என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/√3, 2/√3 ஸ்கொயர் பண்ணும்போது 4/3 வரும், 4/3 மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும், -1 பண்ணிங்கன்னா. ஓகேவா, ஸோ இது வரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் மல்டிப்ளைட் பை இந்த வேல்யூ, இந்த ஆஃப் இங்கே அப்படியே வரப்போது காட் 30 √3
டேன் 30 ஒன் பை ரூட் த்ரீ. ஸோ எனக்கு ஃபைனலாக வந்து 2 பை ரூட் த்ரீ வந்துருச்சு. இங்கே 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் 3 இன்டூ இண்டிவிஜுவலாக இதை ரூட் எடுக்கும்போது ரூட் 3 இன்டூ ரூட் 3 த்ரீ ஆகிடும், இங்கே 1 ஆகிடும். ஸோ ஆன்சர் நான் சால்வ் பண்ணிட்டேன். ட்ரிக்னோமெட்ரியாக இருந்தாலும் சரி, அட்வான்ஸ் மேக்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம பார்க்குற கான்செப்டில் தான் இருக்குது. ஹோப் உங்களுக்கு கிளியராக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ஒரு சயின்ஸ் டீச்சர்கிட்டேருந்தும் எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது, ரியலி எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது. அவங்க வந்து சயின்ஸ் டீச்சராக, அவங்க வந்து நம்ம மேக்ஸ் எடுக்கிற விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கிபிட்ட ப்ரோ சூப்பராக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறீங்க, சீக்வன்ஸாக கொண்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்ன இன்னும் மேலே மேலே அதிகமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனோட என்ன ஃபர்தராக புஷ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கு. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். பை.